வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ வேலைவாய்ப்பு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வேலைவாய்ப்பில் என்ன பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம் சென்னையில் இருக்குது, அதனுடைய காலியாக உள்ள திட்ட அலுவலர் பணியிடங்களை பார்த்தா தற்காலிகம் நிரப்பியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமாக நிரப்பப்படா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை காலியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலியிடங்கள் இருக்குது. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 26,250 ரூபா. ஓகேங்களா? அடுத்ததுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சாலே போதுக்கு நீ அப்ளை பண்ணலாம். இதில் முன்னுரிமை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமூகப்பணி, குற்றவியல், கல்வியியல், குழந்தை வளர்ச்சி, உளவியல், சமூகவியல்கள் இதெல்லாம் நீங்கள் பட்டம் பெற்றவர்கள் முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பணி அனுபவம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மிக அமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வயது வரும் பார்த்தீங்கன்னா 40 வயதிற்குள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றவர்கள் இதுக்கு நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது கீழே இருக்குது, அதை நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்பிச்சுக்கலாம். இது அப்ளை பண்ணி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 2021 ஜனவரி 8 தான் லாஸ்ட் டேட்டு. இதை நம்ம ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். எந்த அட்ரஸ் கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா செயலாளர் மாநில குழந்தை பாதுகாப்பு சங்கம் சமூக பாதுகாப்புத்துறை N300 புரசேவாக்கம் நெடுஞ்சாலை கெல்லி சென்னை 10, தொலைபேசி நம்பர் 0442642138. இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? இது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸில் எதுவும் கிடையாது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஃபில் பண்ணி அனுப்ப போகிறீங்க. மேக்ஸிமம் டேரெக்டாக அவங்க ரெக்ரூட் பண்ணி தான் எடுப்பாங்க. இதுக்கு சொல்லலாம் எக்ஸாம் நடக்கும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.